Hi students, now we will talk about the President. In this video, PSG Institute of Technology and Applied Research, PSG i-Tech. In this video, we will history of the location of Industry Institute Interaction Cell. That's what we will இந்த கல்லூரி எந்தெந்த நிறுவனங்களோட MOU சைன் பண்ணியிருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இந்த கல்லூரியில அமைந்திருக்க கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கீழ என்னென்ன லேபரட்டரிஸ் வொர்க் ஆகுதுன்றத பத்தி பார்க்க போறோம். லைப்ரரி அண்ட் ஹாஸ்டல் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றத பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ஸ்காலர்ஷிப் புரோகிராம்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்றாங்கன்றத பத்தி பார்க்க போறோம். பிளேஸ்மென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன பெரிய கம்பெனிஸ் இந்த கல்லூரிக்கு பிளேஸ்மென்ட்காக வர்றாங்கன்றத பத்தி பார்க்க போறோம். Ranking பார்க்க போறோம், கவுன்சிலிங் கோட பத்தி பார்க்க போறோம், மிக முக்கியமா கட் ஆஃப் மார்க் டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ நேரடியா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார். சார் PSG i-Tech இந்த காலேஜ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அத பத்தி சொல்லுங்க சார். இந்த கல்லூரிக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம PSG Tech அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான ஒரு கல்லூரி இருக்குது. இதுவும் PSG பேரில் தான் இருக்குது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா. நம்ம PSG i-Tech அப்படின்னு சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த கல்லூரியுடைய முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா PSG Institute of Technology and Applied Research, இதுதான் இதோடைய பெயர். இது வந்து பார்த்திங்கன்னா PSG and Sons Trust அவங்க மூலமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. கரெக்டாக 2014 ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கல்லூரி சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜோடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். கண்டிப்பாக கோயம்புத்தூரில் நீலாம்பூர் அப்படின்ற இடத்துல அவினாசி ரோட்டில் தான் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. இதோடைய பின்கோடு பார்த்தீங்கன்னா 641062 சரிங்களா. அதே மாதிரி உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் 0422 3933 666 சரிங்களா. ஸோ ஸ்லைட்லேயும் இருக்குது இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க சரியா. ஓகே சார். சார் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்ட்ராக்ஷன் செல்லோட ஒர்க் என்ன சார்? கண்டிப்பாக அதாவது ஒவ்வொரு பொறியியல் கல்லூரியுமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு சரியான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசரை கொடுத்தே ஆக வேண்டும். அதற்காக PSG i-Tech வந்து அமைத்துக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் பேர் தான் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்ட்ராக்ஷன் செல் அப்படின்னு பேர். ஸோ இவங்க என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போசரில் என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னா internship for students and faculties in industry. இண்டஸ்ட்ரியிலே வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் சரி. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பிளானிங் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி விசிட்ஸ், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி விசிட்டும் என்ன என்ன பர்பஸ்க்காக போகிறோம், என்ன இண்டஸ்ட்ரிக்கு போகிறோம், அங்கே போய் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸோடு இருக்கக்கூடிய எம்ஓஎஸ் ஃபுல்லாக சைன் பண்ணுறது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி கெஸ்ட் லெக்சர் நடத்துகிறாங்க, ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் நடத்துகிறாங்க. இதெல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரி அகாடமியாக கான்க்ளேவ் நடத்துகிறாங்க சரிங்களா. ஸோ இந்த கான்க்ளேவில் நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. அதன் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளலாம் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெபரட்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸோடு இணைந்து நிறைய லேப்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க சரி. அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகே சார். சார் எந்தெந்த கம்பெனியோட MOU சைன் பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக இது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிஸை மட்டும் பார்த்தாலும் L&T EduTech-ஓட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. AMPRI போபால் அவங்களுடைய ஒரு MOU இருக்குது. அது போக சாண்ட்ஃபிஷ் ஃபவுண்ட்ரிஸ், ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட், பத்மாவதி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், AA அசோசியேட்ஸ், NHAI இது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், ரெட் அகாடமி, சிமன்ஸ் லிமிடெட் இந்தியா, பென்ட்லி இன்ஸ்டியூட் ஆஃப் அகாடமி, நெக்ஸ்மூவ் சொல்யூஷன்ஸ், அதுக்கப்புறம் PS i-Tech அண்ட் மேக்னஸ் ப்ரிப்ரேஷன், NI சிஸ்டம்ஸ், ஃபெஸ்டோ இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸு கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி நிறுவனம் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தோன்னா இயந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட்டிக் லேபரட்டரி நடத்திட்டு இருக்காங்க. ஃபெஸ்டோ லேப் இங்கே இருக்குது. NI கிராஃபிக்கல் சிஸ்டம் டிசைன் சென்டர் இருக்குது. ப்ராடக்ட் அப்ளிகேஷன் சென்டர் இருக்குது. Nextmove Mobile and IoT Center of Excellence நடக்குது. Cisco Network Academy நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் BHE i-Tech Bentley Institute of Academy Hub இருக்குது. Polymer Engineering Lab இருக்குது. Nano Crystal Design and Application சுருக்கமாக வந்து NCDA ன்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கீழே மாணவர்களுக்கு இவங்க நடத்திட்டு இருக்காங்க சரியா. ஓகே சார். சார் இந்த காலேஜோடைய லைப்ரரி பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லைப்ரரி எப்படி இருக்குன்றத வச்சு தான் அந்த கல்லூரி எப்படி இருக்குன்றதை முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் லைப்ரரி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். So, here RFID is radio frequency identification technology used. Fully automated library. There are 7,318 titles, 23,075 volumes. This is 43 print journals, 901 online international journal. This is technical side, 37 magazines. சரியா அதே மாதிரி நீங்க print பண்றது அந்த மாதிரியான e-resources இந்த லைப்ரரியில இருக்கு சரியா ஓகே சார் சார் இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா ஒரு ப்ளசன்ட் லிவிங்க்கு என்ன மாதிரியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்கணுமோ அது எல்லாமே பேசிக் நீட்ஸ் ஓட எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க இது போக ஜிம்ஸ் அவேலபிளா இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீனா டைனிங் மெஸ் வந்து பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்க்கு தனியா இருக்கு இங்க வந்து நான் வெஜ் கூட வந்து ப்ரொவைட் பண்றாங்க வாரத்துக்கு 2 நாட்கள் வந்து நான் வெஜ் ப்ரொவைட் பண்றாங்க ஆர்ஓ வாட்டர் இருக்கு UPS வந்து பாத்தீனா 15 kVA க்கு UPS கொடுக்கறாங்க சோ பவர் கட் ஆகும் அப்படிங்கற பேச்சுக்கே இடம் கிடையாது சரிங்களா So, அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர் எல்லாமே அதாவது பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீனா ஹாஸ்டல்ல கொடுக்குறாங்க சரியா ஓகே சார் சார் இங்க வேற என்னென்ன கோர்सेसலாம் இருக்கு சார் கண்டிப்பா நம்ம यूजी கோர்सेस மட்டும் பார்க்கலாம் பி ஆர்க் இருக்கு அதுக்கு அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ இசிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுல ஃபுல்லா பி இருக்கு பிடெக்ல வந்து பாத்தீனா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு சரிங்களா சோ இதெல்லாம் வந்து பி.டெக் கீழ வருது ரைட்டா ஓகே சார் சார் இந்த காலேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் புரோகிராம் பத்தி சொல்லுங்க சார் சோ கண்டிப்பா சொல்லணும் மெரிட்டம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் இது வந்து பாத்தீங்கன்னா मिनिस्ट्री ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அவங்க மூலமா ப்ரொவைட் பண்றாங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் தி வார்ட்ஸ் ஆஃப் BD and சினி and 10MC சோ சில டிபார்ட்மென்ட்ல வர்க் பண்ணக்கூடிய பெட்ரோல் உடைய மாணவர்களுக்கு வந்து தனியாவே ஒரு ஸ்கீம் இருக்கு அதுவும் இங்க ப்ரொவைட் பண்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஃபார் காலேஜ் அண்ட் யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் அவங்க அது வந்து ப்ரொவைட் பண்றாங்க பிரைம் मिनिस्टर ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா RPF RPSF ல வர்க் பண்ணக்கூடிய வார்ட்ஸ்க்கு வந்து சாரி பெட்ரோல் உடைய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி गर्ल्स ஸ்டூடண்ட்ஸ்க்கு தனியா பிரகதி ஸ்காலர்ஷிப் புரோகிராம் இருக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி ஏபிள்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சக்ஷம் அப்படிங்கற ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு ACT and சுவாசந்த் இணைந்து வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இருக்கு அதே மாதிரி புதுமை பெண் அப்படிங்கற ஒரு ஸ்கீம் வந்து இங்க கொடுக்குறாங்க गर्ल्स ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க சரியா ஓகே சார் சார் இந்த காலேஜோட பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கும் சார் சோ 2014 ஆம் ஆண்டு தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது என்ன மாதிரியான பிளேஸ்மென்ட் கொடுத்துற போறாங்க அப்படி நீங்க நினைச்சீனா அதை உடைக்குதுங்க ஏனா PSG i-Tech உடைய பிளேஸ்மென்ட் செல்லோட சப்போர்ட் வந்து ரொம்ப அபரிமிதமான சப்போர்ட் வந்து மாணவர்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க பிளேஸ்மென்ட் ட்ரெய்னிங் அவங்களுக்கு மார்க் இன்டர்வியூ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க சரியா உங்களுக்கு சிம்பிளா சொல்றேனே PSG தன்னோட 13 ரேங்க் முன்னாடி இருக்கக்கூடிய காலேजेसை விட அதிகமான அளவுக்கு வந்து பாத்தீனா கம்பெனிஸை உள்ள கொண்டு வராங்க அதே மாதிரி பிளேஸ்மென்ட் परसेंटेज இருக்கு அதே மாதிரி தன்னோட 23 காலேஜ் வந்து பெட்டரா இருக்கக்கூடிய காலேஜை விட அதாவது NRF ரேங்க்ல ஆல் அக்ராஸ் இந்தியா சொல்றேன் சரிங்களா இத விட 23 காலேஜ் விட மீடியன் salary அதாவது ஆவரேஜ் salary வந்து PSG i-Tech குடுக்குறாங்க சரியா சோ இதில இருந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க வந்து எந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மென்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி இந்த கல்லூரி கொடுக்குது சரியா எஸ் சார் சார் என்னென்ன பெரிய கம்பெனிஸ் வந்து உள்ள வராங்க இல்ல அது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்த்தலாம் ஓகே சோ இங்க படித்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 349 மாணவர்கள கிட்டத்தட்ட 213 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மென்ட் ஆயிருக்காங்க 17 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு போயிருக்காங்க சரிங்களா ஆவரேஜ் salary per student வந்து பாத்தீங்கன்னா 5.5 lakhs வரைக்கும் வந்து மாணவர்கள் வாங்குறாங்க சரியா சோ ஒரு வருடத்துக்கு 5.5 லட்சம் ரூபாய் வந்து ஆவரேஜ்ன்றது ஒரு மிகச்சிறந்த சம்பளமா தான் நான் பாக்குறேன் சரியா ஓகே சார் சார் என்னென்ன பெரிய கம்பெனிஸ் வந்து உள்ள வராங்க சார் சோ இத நீங்க ஸ்லைட்லயும் பார்க்கலாம் நான் வந்து அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொல்றேன் Accenture Cisco Cognizant HCL Infosys IBM ITC, KPMG, MBIT, MG Hector, sorry, MG Company, Bosch, Reliance, Qualcomm, SAP, Shiv Energy, Titan, Tiger, Visa, Soho, Tafe, TCS. So, the mari நிறைய companies வராங்க நீங்க ஸ்லைட்ல பாத்துருப்பீங்க So, the top recruiters are here. Okay, sir. Sir, in the college, what is the ranking? NRF ranking is all across India, 124. That's why analysis is college ranking based on perception. Okay, sir. Sir, in the college, what is the counseling code and cut-off mark? The counseling code is sorry. 2377 இதுதான் இதோட கவுன்சிலிங் கோட் அதாவது 2377 சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் அதாவது இந்த கல்லூரியில கடந்த 6 வருடங்களாக சிஎஸ்சி டிபார்ட்மென்ட்ல சேர்ந்திருக்க கூடிய ஓபன் கேட்டகரி மாணவர்களுக்கு கூடிய கட் ஆஃப் வந்து எதில இருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 190 ல இருந்து ஆரம்பிச்சு 196.50 வரைக்கும் இந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு சரியா அதே மாதிரி ஆவரேஜ் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 193.21 வரைக்கும் இருக்கு சோ BC மாணவர்களுக்கு ஆகட்டும் MBC SC STA sorry ST SCA மாணவர்களுக்கு இதை விட குறைவா இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க சரியா ஸ்டூடண்ட்ஸ் சோ இப்படி தான் இதோட கட் ஆஃப் இருக்கு Okay students, கிட்டத்தட்ட வந்து இந்த கல்லூரியுடைய நிறைய டீடைல்ஸ் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி வணக்கம். பை.